வெல்கம் டு நிக் கிச்சன். இன்னைக்கு நாம நிக் கிச்சன்ல தோசைக்கல்லை எப்படி நம்ம கிளீன் பண்ணலான்னு பார்க்கலாம். மேலே இருக்க பிக்சரில் இருக்கிறது நான் கிளீன் பண்ணி எடுத்த தோசைக்கல். இப்போ நீங்கள் பெரிய பிக்சரில் பார்க்குறது கிளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ள தோசைக்கல். இதை எப்படி நம்ம கிளீன் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தோசைக்கல் நல்லா சூடானதும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி தேங்காய் கிரி வச்சு ஓரங்களில் இருக்கதை எடுத்து விடுங்க. தேங்காய் கீரி இல்லைன்னா கத்தி வச்சு கூட இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம். நம்ம தோசை ஊற்றும் போது சுற்றி ஊற்றுற எண்ணெய் தான் இந்த மாதிரி பிசுக்காக நமக்கு படிஞ்சிருது. இதை நம்ம எடுக்கலைன்னா நம்ம தோசை ஊற்றும் போது அது கூட சேர்ந்து இதுவும் வரும். அதனால் இதை க்ளீன் பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த எண்ணெய் பிசுக்கை நீங்கள் அடுப்பில் வச்சுட்டு க்ளீன் பண்ணால் தான் ஈஸியாக இருக்கும். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. கை சுடும், அதனால் இந்த மாதிரி ஒரு துணியை வச்சு பிடிச்சிட்டு க்ளீன் பண்ணுங்கள். இந்த இண்டாலியம் கல்லை நான் 15 வருஷமாக யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி மேலே இருக்க எண்ணெய் பிசுக்கை மட்டும் எடுத்துட்டு நான் யூஸ் பண்ணுவேன், டீப்பாக க்ளீன் பண்ணதில்லை. நம்ம க்ளீன் பண்ணி வச்ச எண்ணெய் பிசுக்கை கீழே தள்ளாமல் இந்த மாதிரி தோசைக்கல்லோட நடுவில் நம்ம தள்ளி விட்டுடலாம். அப்போ தான் உங்களுக்கு க்ளீன் பண்ணுற வேலையும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். தோசைக்கல்லோட ஓரங்களில் இருக்க எண்ணெய் பிசுக்கை இப்போ ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். க்ளீன் பண்ணி எடுத்த எண்ணெய் பிசுக்கை நான் ஒரு பவுலில் வச்சுருக்கேன், பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் பிசுக்கு இருக்குன்னு. இதோட நம்ம தோசை சுட்டோன்னா அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் நம்ம வயிற்றுக்குள்ளே தான் போகும். அதனால் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறது நல்லது. இப்போ ஒரு பவுலில் ஆப்பசோடா வச்சுருக்கேன், அதில் இந்த மாதிரி லெமனை டிப் பண்ணி எடுத்துகிட்டு தோசைக்கல் ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுடலாம். தோசைக்கல்லோட எல்லா பகுதியிலையும் ஆப்பசோடாவையும் லெமன் ஜூஸையும் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. 3 ஸ்பூன் ஆப்பசோடா மாவை சேர்த்துட்டு லெமனை வச்சு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விடுங்க. கல் நல்லா சூடாக இருந்தால் தான் நம்ம தேய்ச்சி விடும் போது எண்ணெய் பிசுக்கு சட்டுன்னு விடும். இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தோசை கரண்டியை வச்சு இந்த மாதிரி மீதி இருக்க எண்ணெய் பிசுக்கை எடுத்து விட்டுக்குங்க. ஆப்பசோடாவும் லெமனும் நம்ம சேர்த்துருக்கிறதுனால மீதி இருக்க எண்ணெய் பிசுக்கு இந்த மாதிரி தேய்க்கும் போது வரும். தோசைக்கல் வாங்கி நீங்கள் 2-3 வருஷம்தான் ஆயிருக்குன்னா அதை க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் ஈஸி. இந்த மாதிரி 10-15 வருஷம் ஆயிருக்குன்னா அதை க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இதை நான் ஃபுல்லாக தான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன் க்ளீன் பண்ணுறத. நீங்களும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்கிறேன்றது உங்களுக்கு தெளிவாக தெரியும். விம் லிக்விட் போட்டுட்டு நான் அந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிறேன். இதை நல்லா கழுவி எடுத்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன், பாருங்கள். இந்த மாதிரி க்ளீனாக வந்திருக்கு. தோசைக்கல்லை க்ளீன் பண்ணால் தோசை வராதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் அப்படிலாம் இல்லை. உங்களுக்கு ஒரு தோசை ஊற்றி காட்டுறேன், பாருங்கள். இந்த மாதிரி ஆனியன் எடுத்துக்கோங்க. எண்ணெயில் நல்லா டிப் பண்ணி எடுத்துட்டு தோசைக்கல் ஃபுல்லாக இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க. இப்போ இதில் நம்ம வந்து தோசை ஊற்றிடலாம். தோசையை திருப்பி போட்டுடலாம். நான் ஒரு கையில் வீடியோ எடுத்துக்கிட்டே தான் இதை நான் திருப்பி போடுறேன், பாருங்கள். ஒட்டாமல் நல்லா சூப்பராக வருது. இப்போ தோசையை திருப்பி போட்டாச்சு. கொஞ்சமாக பிசுக்கு இருந்தால் இதோடையே நம்ம இந்த வேலையை முடிச்சுக்கலாம். இன்னும் நல்லா டீப்பாக க்ளீன் பண்ணணுன்னா அடுத்ததாக நான் செய்கிற ஸ்டெப்பையும் ஃபாலோ பண்ணுங்கள். தோசைக்கல் நல்லா க்ளீன் ஆகிருக்கு. இருந்தாலும் நான் 2வது முறையாக நல்லா டீப்பாக க்ளீன் பண்ண போகிறேன். தோசைக்கல் நல்லா சூடானதும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. 2 ஸ்பூன் ஆப்பசோடா மாவு சேர்த்துட்டு பாதி லெமன் எடுத்து இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்குங்க. கல் சூடாக இருக்கும், அதனால் இந்த மாதிரி கத்தியை வச்சு குத்திட்டு நல்லா தேய்ச்சி விட்டுக்குங்க. இந்த தோசைக்கல்லை நல்லா ஒயிட் ஆகிற வரைக்கும் க்ளீன் பண்ணி எடுத்துக்க போகிறேன். தோசைக்கல் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம இதை கீழே வச்சே க்ளீன் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்த ஆப்பசோடாவும் லெமனும் சேர்ந்து இந்த மாதிரி நல்லா காஞ்சிருக்கு பாருங்கள். இதில் கொஞ்சமாக நம்ம சபினாவை போட்டுட்டு தண்ணி தெளித்து நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். இந்த மாதிரி இரும்பு நாரை வச்சு நல்லா தேய்ச்சி எடுங்க. விம் லிக்விடும் சபினாவும் வச்சு நல்லா தேய்ச்சி கழுவி எடுத்துட்டேன். இது எனக்கு இன்னும் திருப்தியாக இல்லை, அதனால் நான் 2வதாக ஒரு லெமன் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். பாதி லெமன் எடுத்துட்டு இந்த மாதிரி
கருப்பா இருக்கிற எல்லா இடத்துலயும் நல்லா தேய்ச்சி விடுங்க. அடுப்பை ஹை ஃப்ளேம்ல வச்சிட்டு இதே போல தேய்ச்சி விட்டுக்குங்க. நம்ம தேய்ச்சிருக்க லெமன் ஜூஸ் இப்ப நல்லா ட்ரை ஆயிடுச்சு பாருங்க. தோசைக்கல்ல ஃபுல்லா க்ளீன் பண்றதுக்காக நான் யூஸ் பண்ண பொருட்களை இப்ப சொல்றேன். 3 லெமன், ஆப்பசோடா, விம் லிக்விட், சபீனா, இதை வச்சு மட்டுமே நம்ம தோசைக்கல்லை சூப்பராக க்ளீன் பண்ணிடலாம். தோசைக்கல்லை கழுவி எடுத்ததுக்கு பின்னாடி இப்போ நான் 4வது முறையாக ஆப்பசோடா மாவை சேர்த்துக்கிறேன். இதில் பாதி லெமனை நம்ம புழிஞ்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லா பகுதியிலையும் லெமன் ஜூஸ் படுற மாதிரி நம்ம தேய்ச்சி விட்டுக்கலாம். இந்த வீடியோவில் நான் தோசைக்கல்லை க்ளீன் பண்ணுறதுலேருந்து கடைசியாக தோசையை எப்படி ஊற்றி எடுக்கலான்ற வரைக்கும் காமிச்சிருப்பேன். இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேர்த்துருந்த ஆப்பசோடாவும் லெமன் ஜூஸும் நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கீழே எடுத்து வச்சுட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக விம் லிக்விடும் சபீனாவும் சேர்த்துட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்குங்க. இப்போ ஒரு இரும்பு நாரை வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். எல்லா இடத்துலையும் நல்லா தேய்ச்சி விட்டுக்குங்க. வருஷத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கிட்டாலே போதும். இதை நல்லா நான் தேய்ச்சி எடுத்துட்டேன். இதை நல்லா கழுவிட்டு திரும்பவும் விம் லிக்விடும் சபீனாவும் வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி விம் லிக்விடையும் சபீனாவையும் வச்சு நான் 2-3 தடவை தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன். 3 முறை இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறமா நான் தோசைக்கல்லை கழுவிட்டு எடுத்திருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி தோசைக்கல் எனக்கு வந்திருக்கு. இதை இப்போ திரும்பவும் நான் அடுப்பில் வச்சுருக்கேன். கல் சூடான உடனே கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் 1 ஸ்பூன் ஆப்பசோடா மாவை சேர்த்துக்குங்க. பாதி லெமன் ஜூஸை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ் எல்லாத்தையும் இதில் புழிஞ்சாச்சு. இப்போ ஒரு கத்தி வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். கல் நல்லா சூடாக இருக்கும், அதனால் இந்த மாதிரி கத்தி வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுக்குங்க. நம்ம சேர்த்துருந்த தண்ணி நல்லா வத்திடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விம் லிக்விடையும் சபீனாவையும் வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துக்குங்க. இப்போ தோசைக்கல்லை நான் கழுவிட்டு வந்துட்டேன். இதில் இன்னுமே கருப்பு இருக்குது. திரும்பவும் நம்ம சபீனாவையும் விம் லிக்விடையும் போட்டு தேய்ச்சிக்கலாம். கிட்டத்தட்ட நான் ஒரு 10 முறையாவது இந்த மாதிரி கழுவி எடுத்திருப்பேன். ஒரே நேரம் நான் செய்யலை, இதை பிரேக் விட்டு தான் செஞ்சுருக்கேன். இது ஃபுல்லாக க்ளீன் பண்ண எனக்கு 2 மணி நேரம் ஆச்சு. இது ஆட்லலாம் வர மாதிரி நமக்கு ஒரே நேரத்துலலாம் இது க்ளீனாக வராது. இது 10-15 தடவை நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணாதான் நமக்கு இந்த மாதிரி பழைய தோசைக்கல் மாதிரி வரும். இதை உங்களுக்கு கழுவிட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் க்ளீனிங் வேலையை முடிச்சுக்கிட்டேன். இப்போ நான் கழுவிட்டு உங்களுக்கு தோசைக்கல்லை காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி தோசைக்கல் நமக்கு வந்திருக்கு. பழைய தோசைக்கல்லுக்கும் இந்த கல்லுக்கும் உங்களுக்கு நிறையவே டிஃப்ரெண்ட் தெரியும். ஒரு வெங்காயம் எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெயை தோசைக்கல் ஃபுல்லாக நல்லா தேய்ச்சி விட்டுக்குங்க. இந்த தோசைக்கல்ல நான் க்ளீன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண பொருட்களை திரும்பவும் நான் சொல்கிறேன். 3 லெமன், ஆப்பசோடா, விம் லிக்விட், சபீனா. இப்போ நம்ம தோசையை ஊற்றிடலாம். தோசையை சுற்றி இந்த மாதிரி நல்லா எண்ணெய் ஊற்றி விட்டுக்குங்க. ஃபஸ்ட்டு 2-3 தோசைக்கு நம்ம நல்லா எண்ணெய் ஊற்றினாதான் தோசைக்கல்ல ஒட்டாமல் வரும். தோசை உங்களுக்கு கல்லுலேருந்து வரலன்னா 2 முட்டை உடச்சி ஊற்றிட்டு கூட நீங்கள் தோசை சுட்டு பார்த்தீங்கன்னா தோசை உங்களுக்கு நல்லா வரும். இந்த மாதிரி மூடி போட்டு எடுத்தாலும் நமக்கு ஒட்டாமல் வரும். இப்போ லைட்டாக நமக்கு கொஞ்சம் ஒட்டுது ஃபஸ்ட்டு தோசைன்றதுனால. இதை இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். பாருங்கள், தோசை நமக்கு ஒட்டாமல் வந்துடுச்சு. அடுத்ததான் உங்களுக்கு ஒரு தோசை ஊற்றி காட்டுறேன் பாருங்கள். தோசைக்கல்லில் வெங்காயத்தை வச்சு நல்லா தேய்ச்சிட்டு தோசை ஊற்றிடலாம். இப்போ இது மேலே நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம்.
எண்ணெயை கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு சுடுற 2-3 தோசைக்கு இந்த மாதிரி எண்ணெயை அதிகமாக சேர்த்துக்குங்க. இந்த மாதிரி மூடி போட்டு எடுத்தாலும் நமக்கு ஒட்டாமல் வரும். இப்போ தோசையை நம்ம திருப்பி போட்டு விட்டுடலாம். பாருங்கள், ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.